Hello friends, welcome to Jayraj Kitchen and Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போறோம். ஃபுல் லெந்த் ஷாப்பிங் வீடியோவா நான் அப்லோட் பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சோ வீடியோ எவ்வளவு கரெக்ட்டா எடுத்துர்க்கேன் அப்படிங்கறது எனக்கு தெரியல, பட் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு எக்மோர் காட்டன் ஸ்ட்ரீட் பாண்டின் ரோடோட ஷாப்பிங் vlog தான் ஷேர் பண்றேன். யூடியூப்ல நிறைய பேர் பாண்டின் ரோட் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் vlogs வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. நான் வந்து எல்லார மாதிரியும் தனித்தனியா ஷாப் நம்பரோ இல்ல தனித்தனி ட்ரெஸ் மெட்டீரியலோட பிரைஸ் டீடைல்ஸ் வந்து ஷேர் பண்ணல. எனக்கு பர்சனலா பாண்டின் ரோட் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் எவ்வளவு பிடிக்கும், அங்க இருக்கிறதோட பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் தான் இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ நீங்க தனித்தனியா பிரைஸ் டீடைல்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருந்தீங்க அப்படின்னாக்கா அது இந்த வீடியோல இருக்காது, சாரி. ஒரு 1 o'clock போல் லோக்கல் ட்ரெயின் ஏறி எக்மோர் போயிட்டு அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி தான் போனேன். ஆட்டோக்கு 60 rupees சார்ஜ் பண்ணாங்க. இன்னைக்கு ஷாப்பிங் போகிறதுக்கு மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் குர்த்தி கோர்ஸ் ஒன்று ஜாயின் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் காட்டன் மெட்டீரியல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போனேன். 2 days பேக் பக்கத்தில் இருக்க கடைங்களே செக் பண்ணேன், பட் எனக்கு காட்டன் மெட்டீரியல் வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபையாக இல்லை. நம்ம ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணி பழகும்போது கொஞ்சம் திக்கான மெட்டீரியலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னால் எடுத்ததுமே நம்ம லைனிங்கோட வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். ஸோ பாண்டின் ஸ்ட்ரீட் போயிட்டோம் அப்படின்னா நல்ல திக்கான மெட்டீரியலாக பார்த்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் அங்கே போயிருந்தேன். எனக்கு இங்கே எடுக்கிற மெட்டீரியல்ஸ் பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். சொன்னால் நம்புவீங்களா அப்படின்னு தெரியல. 8-9 இயர்ஸாகவே வந்து இன்னும் ஒரு குர்த்தி நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இங்கே எடுத்து ஸ்டிச் பண்ணது இத்தனைக்கும் அது டெய்லி யூஸ் மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன். மிஷின் வாஷ் தான் கொடுக்குறேன், ஆனாலுமே மெட்டீரியல் ஃபேட் ஆகாமல் இப்போ வரைக்கும் நல்லாவே தான் இருக்குது. இங்கே எல்லா டைப்ஸான மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்கும். ரேட்டு உங்களுக்கு 100லேருந்து 350-390 வரைக்கும் பெர் மீட்டர் இருக்கும். நார்மல் காட்டன் மெட்டீரியல்ஸ்லாம் பெர் மீட்டர் 100 rupees இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதெல்லாம் வந்து பெர் மீட்டர் 100 rupees அந்த ரேஞ்சில் இருக்கும். நான் முன்னாடி போயிருந்தப்ப இங்கே ரெடிமேட் ஷாப் அவ்வளோவா இல்லை, பட் இப்போ வந்து ஒரு 2-3 ஷாப் கிட்ட ரெடிமேட் ஷாப்ஸ் இருக்குது. நான் ரெடிமேட்ஸ் எதுவும் பார்க்க போகிறதில்லை அப்படிங்கிறனால உள்ளேலாம் போகல. கலம்காரி பிரிண்ட்ஸ் எல்லாம் ஃபைனல் ப்ரைஸ் 120 அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இண்டிகோ கலர்ஸ் மட்டுமே தனியாக நிறையா ஷாப்பில் வச்சுருந்தாங்க. எனக்கு எந்த ஷாப் போனாலுமே ஃபஸ்ட்டு இந்த இண்டிகோ தான் ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்த மாதிரி இருந்தது. எப்பயுமே அவங்க நம்ம பார்கெயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 20 இல்லை 30 rupees பெர் மீட்டருக்கு எக்ஸ்ட்ராவாக வச்சு தான் சொல்லுவாங்க. இப்போ ஒரு மீட்டர் 120 அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஃபைனல் ப்ரைஸ் 100 rupees அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. அதே மாதிரி 150 அப்படின்னாக்கா ஃபைனல் ப்ரைஸ் 120 அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. அக்கோபா ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே பெர் மீட்டர் 180லிருந்து 220 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நான் எந்த ஷாப்லேயுமே தனியாக ஷாப் நம்பர் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணல, பட் எனக்கு பர்சனலாக வந்து 2 ஷாப் பிடிச்சிருந்தது அப்படின்னா, நம்ம என்ட்ரு ஆனதுமே லெஃப்ட் சைடு இருக்கிற ஃபஸ்ட்டு ஷாப்பும் இந்த ஷாப் நம்பர் 5 மெட்டீரியல்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்தது. ப்ளஸ் அவங்களோட கஸ்டமர் சர்வீஸும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் போன நிறைய கடைகளில் வந்துட்டு நம்ம கேட்டால் கூட ரிப்ளை பண்ணாமல் சும்மா மொபைல் பார்த்துட்டேலாம் உட்காந்துருந்தாங்க. அது எதனால் அப்படி இருந்தாங்கன்னு தெரியல. ஒருவேளை நான் போனது ஆஃப்டர்நூன் டைமு, ஸோ வெயில்னால அப்படி உட்காந்துருந்தாங்களா இல்லை எதனால் அப்படி இருந்தாங்கன்னு தெரியல. அது மாதிரி இருந்தது எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. ரெடிமேட்ஸில் ஷார்ட் டாப் எல்லாமே 300லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஸ்கர்ட்டு பலோசா பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டும் நிறையா இருந்தது அங்கே. ஆர்கன்சா மெட்டீரியல்ஸும் 100 rupees 150 வரைக்கும் இருந்தது அங்கே. காட்டன்லேயே டெனின் காட்டன் தான் இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட் ப்ரைஸாக இருந்தது. பெர் மீட்டரே 350 rupees வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. ஒரு சில கடைகள்லாம் கலர் வைஸாகவே எல்லா மெட்டீரியலும் வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க, ஸோ தட் நம்ம வந்து சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. நான் போகும்போதே எனக்கு மட்டும்தான் மெட்டீரியல் எடுத்துக்கணும், ரேணுக்கு வந்து சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் போனேன். பட் அங்கே இருந்த டிசைன்ஸ்லாம் பார்க்கும்போது அவளுக்கு போட்டால் நல்லாயிருக்கும், அவளுக்கும் ஏதாவது ஸ்டிச் பண்ணி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குமே ஒரு 4-5 மெட்டீரியல் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்தேன்.
இந்த ஹாஃப் ஒயிட்லாம் குட்டி பசங்க போட்டால் அழகாக இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. அதே சமயம் அவங்க அழுக்காக்குறத யோசித்தா ஒயிட்டு கண்டிப்பாக வாங்கணுமா அப்படின்ட்டும் இருந்துச்சு. இதில் ரேனுக்கு ஷார்ட் டாப் மாதிரி தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மீட்ரு மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த கடையில் மெயினாக செக் அண்ட் ஸ்ட்ரைப்ஸுக்கே நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து அவைலபிளாக இருந்தது. நிறைய கடைகளில் டாப்பு பாட்டம் ஷாலு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து அரேஞ்ச் பண்ணியும் வச்சுருந்தாங்க. நம்ம ஃபுல் சல்வார் செட்டாக அங்கே எடுத்தோம் அப்படின்னாலும் எப்படியும் 500 to 600 ருபீஸ்க்கு வந்துடும். நம்ம வெளியில் கடைகளில் வாங்குறதும் அதே அளவு தான் ரேட் வரும். ஆனால் இங்கே எடுக்கிற மெட்டீரியலோட குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ப்ளஸ் நமக்கு வந்து மெட்டீரியல் இந்த மெஷர்மெண்ட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணியே வாங்கிக்கலாம். மெயினாக என்ன மாதிரி ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் கடையில் வாங்குகிற மெட்டீரியல்ஸோட லென்த்து வந்து பத்துறதே இல்லை. நிறையா மெட்டீரியல்ஸில் இப்போலாம் டாப்புக்கு வந்து 2 meter தான் வைக்கிறாங்க. ஸோ நான் நிறைய டைம் அது மாதிரி வாங்கிட்டு ஹைட்டு பத்தலை அப்படின்ட்டு தைக்க முடியாமலும் வச்சுருந்துருக்கிறேன். ஸோ ஹைட்டாக இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1500 rupees பட்ஜெட்டு, அதுக்குள்ளே எவ்வளோ முடியுமோ அது மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சி தான் போனேன். பட் அங்கே பார்த்த நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருக்கவே பட்ஜெட் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தான் போச்சு. நீங்கள் யாராவது போகிறீங்க அப்படின்னா பட்ஜெட்டை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கிட்டே போங்க. மோஸ்ட்லி இங்கே எல்லா ஷாப்புமே வந்து லேடிஸ்க்கு மட்டும்தான் இருந்துச்சு. லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஷாப்பில் வந்து ஜென்ஸுக்கான ஷர்ட் மெட்டீரியல்ஸுமே நிறைய வச்சுருந்தாங்க. நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் போகிறோம், சாட்டர்டேனா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் போனேன். பட் நான் போன டைமில் அந்தளவுக்கு வந்து ரஷ் எதுவும் இல்லை. மேபி ஆஃப்டர்நூன் டைம் அப்படிங்கிறனாலே என்னன்னு தெரியல. பேண்டீன் ரோட் ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மெட்டீரியல் குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். ப்ளஸ் மெஷர்மெண்ட்டு நமக்கு வேணுங்கிற லென்த்துக்கு மெஷர் பண்ணி வாங்கிக்கலாம். பேண்டீன் ஸ்ட்ரீட்டில் நான் பார்க்குற ஒரு மைனஸ் என்ன அப்படின்னாக்கா இங்கே இருக்கிற எந்த ஷாப்லேயுமே வந்து லைனிங் மெட்டீரியல் கிடையாது. நம்ம ஆர்கன்ஸா இல்லை சிந்தட்டிக் மெட்டீரியல் மாதிரி பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா டெய்லர்கிட்ட கொடுக்கும்போது ப்ராப்ளம் இல்லை. பட் நம்மளே ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம லைனிங் மெட்டீரியல் வாங்குறதுக்கு வேறு எங்கேயாவது தான் போகணும். ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். 1:00 போயிட்டு ஒரு 4:00 4:30 அப்படிங்கும்போது ஷாப்பிங் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டேன். அங்கே நான் வாங்கின சில ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் மட்டும் உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நானே தனியாக போயிட்டு வீடியோ எடுத்ததுனால வீடியோ கொஞ்சம் ஷேக்கியாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.